ஹலோ இந்த ஆபீஸ்க்கு நீங்க புதுசா? ஆமா இன்னைக்கு தான் நானும் ஜாயின் பண்ணிருக்கேன். நீங்க எதுக்கு ஜாயின் பண்ணீங்க? நானும் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிருக்கேன். உங்க நேம் என்ன? என்னோட பேர் கோமா கோட்டிலா. மை நேம் இஸ் தேவி. வெல்கம் பேட்ச். நான் தான் வந்து இந்த டீமோட ஹெச்ஆர். எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நீங்கள் என் கிட்ட பண்ணலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேனால எல்லாத்துக்கும் ஃபன் ஆக்டிவிட்டி. பாட்டு பாடுறவங்க பாட்டு பாடலாம், டான்ஸ் ஆடுறவங்க டான்ஸ் ஆடலாம். இல்லை உங்கள்கிட்ட சோக கதையா வந்து உங்கள் சோகத்தெல்லாம் இங்கே கூட்டுங்க. வாங்க கைஸ், யாராச்சும் வந்து ஃபன் பண்ணுங்க. கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுங்க. காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே, கண்ணீர் வடியதடி கண்ணே, கண்ணுக்குள் நீதான் இன்னெஞ்சுக்குள் நீதான், கண்மூடி பார்த்தால் என் கண்ணுக்குள்ளோ நீதான். என்னானதோ என்னானதோ சொல் சொல். சூப்பர், நல்லா பாடுங்க தம்பி. நீங்க போய் போகறீங்க, அடுத்து யாராச்சும் வந்து டான்ஸ் ஆடுங்க. நீ என்ன பண்ண போறீங்க இப்போ? டான்ஸ் ஆட போறேன் மேடம். நான் ஓகே. ரெண்டு பேருமே ரொம்ப அருமையாக பாடுனீங்க. இன்னொன்று ஒருத்தவங்க நல்லா டான்ஸ் ஆடுனீங்க. அடுத்து யாராச்சும் வாங்க. இந்த சைட்லேருந்து யாராச்சும் வரலாமாச்சே, கேர்ள்ஸ்ல யாரும் வரமாட்டீங்க. யாராச்சும் வாங்க, ஏதாச்சும் உங்கள் லைஃப் ஸ்டோரி பற்றி சொல்லுங்க, கேட்கலாம். என்னோட பேர் கோலமாவு கோகிலா. ஆண்டிப்பட்டி கிராமத்துலேருந்து வரேன். என்னோட சொந்த கதையை வந்து கேட்டீங்கன்னா உங்கள் கண்கள்ல இருந்தே கண்ணீர் வந்துடும். அந்த அளவுக்கு என்னோட சொந்த கதை. நான் ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு பல்லு கூட முளைக்கல. அதனால என்னால் சாப்பாடு கூட நின்று சாப்பிட முடியாது. வெறும் பாலை மட்டுமே குடிச்சு வளர்ந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு பல்லு முளைச்சது, சாப்பாடு சாப்பிட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 5 வயசு இருக்கும். எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்குவாங்க, வாங்கி ஆனால் எனக்கு எட்டாத உயரத்தில் வச்சுருவாங்க ஒரு ஷெல்ஃபில். என்னால் அதை எடுக்கவே முடியாது. அந்த நேரம் நான் பட்ட வேதனை இருக்கே வேதனை, ஐயோ ஐயோ. இந்த மாதிரி எத்தனையோ சோகங்கள் என்னோட மனசுக்குள்ள பொழஞ்சு கிடக்குது. அதெல்லாம் சொன்னா நீங்க இன்னமும் கண்கலங்கிடுவீங்க. அதனால இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். என்னைய கண் கலங்க வச்சுட்டியம்மா, உனக்குள்ள இவ்வளவு சோகமா? ஆமா மேம், எனக்குள்ளயும் இவ்வளவு சோகம் இருக்கு. அதனால தான் நான் யார்கிட்டயும் சொல்லல. சொன்னா நீங்களும் எல்லாம் அழுதுருவீங்க. இப்ப பாருங்க, என்னால எல்லாருமே அழுவுறீங்க. சரி கோலமா கோகிலா, நீங்கள் போய் உக்காருங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க. இப்போ வந்து லன்ச் பிரேக், எல்லாரும் போய் சாப்பிட்டு வாங்க. மதியானம் திருப்பி ஃபன் ஆக்டிவிட்டியை கண்டினியூ பண்ணலாம். மேம் என்னம்மா திருப்பி ஏதாச்சும் சோகம் கதையை ஆரம்பிக்க போறியா? இல்லை மேம், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போக சொல்லுங்க மேம். மக்களே மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.